10, 11 மற்றும் 12 வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வுகளின் தேதிகளை மாற்றியமைத்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான செய்முறை பொதுத் தேர்வு மார்ச் 6 முதல் 10 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில், பொதுத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகளுக்கு இடையே நாட்கள் குறைவாக உள்ளதால் தேர்வு தேதிகளை மாற்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பொதுத் தேர்விற்கு பிப்ரவரி 1 தேதி வரை தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 5 தேதி, 11 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 19 தேதி, 10 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17 தேதி வெளியிடப்படும் என தெரிவித்தார். பிராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டேட்ஸ்க்கு வந்து இப்போ நம்ம 7-10 சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னே வச்சிங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொதுத் தேர்வுக்கு எங்களை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நாங்கள் வந்து மார்ச் 1st வீக்லேயே வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கோம். அமைச்சர் கூறியது போல் 10, 11 மற்றும் 12 வகுப்பு செய்முறை பொதுத் தேர்வுகள் மார்ச் 1 தேதி. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வரை நடைபெறும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம், வேடசந்தூர், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, சினாளப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலையோரங்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் மாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. நெல்லை மாநகர பகுதிகளான வண்ணாரப்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கேடிசி நகர், சமாதானபுரம், அரசு அலுவலர் குடியிருப்பு, நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம், சமயபுரம், மண்ணச்சநல்லூர், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்துக்கு மேல் பரவலாக மழை பெய்தது. தூத்துக்குடியில் நேற்று பிற்பகலுக்கு பின் வெயிலின் தாக்கம் குறைந்தது. இதையடுத்து மாலை நேரத்தில் குளிர்ந்த காற்றுடன் லேசான சாரல் மழை பெய்தது. கன்னியாகுமரி, நெல்லை உட்பட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. நேற்று நள்ளிரவு நிலவரப்படி இலங்கையின் திருகோணமலையில் இருந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கில் 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது நாளை காலை இலங்கையில் கரையை கடக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் நாளை கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உட்பட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிக்கு 3 நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை, எண்ணூர், கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1 எண்